வெல்கம் டு ஸ்ரீஷரன் கிச்சன். இன்றைக்கி போன வீடியோவில் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ரீலோகேட் பண்ண போகிறோம். எனக்கு இன்னும் 10 நாள் தான் கரெக்டாக டைம் இருக்குது. 10 நாளுக்கு முன்னாடி நம்ம பேக்கிங்ஸு ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் போதும். எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒயர்ஸு, அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகிடும் கரெக்டாக பேக் பண்ணும்போது கடைசி நிமிஷத்தில். அப்புறம் எங்கே வச்சோம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம குழம்பிடும். அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு ரூமாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இது வந்து இப்போது ஆர்கனைஸ் பண்ணலை, நான் பண்ணணும். உங்களுக்கு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் நம்ம பேக் பண்ணுறதையும் சைட் பை சைட் பண்ணிடலாம். என்னோடய பெட்ரூம், என்னோடய திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல, பிகாஸ் நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் வந்தோம். ஸோ கொரோனாவால் திரும்பி நாங்கள் ரீலோகேட் ஆகிறதுனால நாங்கள் எந்த பொருளும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போ, இன்க்ளூடிங் இந்த ஷோஃபா கூட நாங்கள் விட்டுட்டு தான் போட்டுறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் அந்த டென்ஷன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வருவாங்க, இருந்தாலும் அவங்க வந்து எல்லா பொருளும் ப்ராப்பராக பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம டாக்குமெண்ட்ஸு, வேல்யூபிள்ஸு, நல்லா அந்த பட்டுப்படவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மறைச்சி வைக்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கிற பொருள் வந்து நம்ம எடுத்து கீழே வச்சுட்டோம், ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிற இடம் நம்மளுக்கு எம்டி ஆகிடுச்சு. இப்போ எப்பவுமே பேக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும், அதாவது எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கணும். மூணு பொருள் வந்து ரொம்ப முக்கியமானது, அப்புறமா யூஸ் பண்ணிக்குவோம், யூஸே பண்ண மாட்டோம். இந்த மூணு விஷயம் தான். யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்ற பொருளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. தயவு செஞ்சு டம்ஸ் வீட்டில் நிறைய சேர்த்து வைக்காதீங்க, நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்புறமா வச்சு யூஸ் பண்ணிக்கலான்றோம், கடைசி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் கீழே குப்பை தான் போடுவோம். அதெல்லாம் தான் வீட்டில் வந்து குப்பையாக சேரக்கூடிய பொருட்களாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே எனக்கு நிறைய தேவையில்லாத பொருள் இருக்குது. நான் இதை வந்து இங்கேயே தூக்கி போட்டுருவேன், இல்லைன்னா யாருன்னா யூஸ் ஆகுது அப்படின்னா வாஷ் பண்ணி நான் அந்த பேக்ஸை நான் டொனேட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா நான் அதை தூக்கி போட்டுடுவேன். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்குவயர்மெண்ட், ஓகேங்களா? ஏன்னா எவ்ரி திங்ஸ் ஹேஸ் அ பிளேஸ், எவ்ரி திங் நீட்ஸ் அ பிளேஸ். இது முதல்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்படி இருக்கிறதுக்கு வீடு முக்கியமோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியான இடம் முக்கியம். அந்த இடத்த நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணும்போதும் அதே இடத்துல வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் வந்து என் பெரிய பையனோட ஜீன்ஸும் என்னோடய வெளியில் போட்டுட்டு போகிற டாப்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸோட பெட்டியை வந்து நம்ம மேலே பென்னில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ போதுமான அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு, ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் பேக் பண்ண போகிறேன் இதை, ஓகேங்களா? ஸோ இதோட மேலே நம்ம எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நேம் எழுதி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கு புது வீட்டுக்கு போன பிறகு நமக்கு அன்பேக் பண்ணுறதுக்கும் அடுக்கி வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சின்ன சின்ன பின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டிவிஷன் பாக்ஸ், அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். சின்ன சின்ன பின்ஸ் எல்லாம் அதுக்கான இடத்துல நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதனால தான் நிறைய மிஸ்யூசஸ் நடக்கும். காலில் குத்திக்குவாங்க குழந்தைங்க. இப்போ ரப்பர் பேண்ட்ஸ்லாம் நம்ம தேவைப்படும்போது டக்குன்னு கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அந்த ஒயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மிஸ்யூஸ் ஆகாது. நம்மளோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்பவுமே வந்து பத்திரமாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் பெரிய கேபிள்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி டப்பா வச்சுருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய யூஎஸ்பி கேபிள் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னா இந்த ஒரு
ஒரு கேபிளோட இன்னொரு கேபிள் வந்து சிக்கிக்கும். கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இது ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்குவோம். இந்த பாக்ஸ் மேலே நான் கிளாஸ் ஐட்டம்னு எழுதிக்குவோம். ஸோ நம்ம வந்து ரீபேக் அன்பேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது யூஸ் ஆகும். எதிரில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அட்டை மேலேயும் நம்ம அந்த பாக்ஸோட நேமும் நாலா பக்கம் தெரிகிற மாதிரி எழுதிக்கணும். ஃபோர் சைஸ்லையுமே எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் பாக்ஸஸ் இருக்குது, ப்ளஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுலேருந்து நான் வச்சுப்பேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.